ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாளை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாளை வட இந்தியர்கள் அனைவருமே பெரும் விமர்சையாக கொண்டாடுவார்கள். இந்த நாளில் நமது இல்லங்களில் தன்வந்திரி பகவானுடன் குபேர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும். இந்த தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாளன்று நமது இல்லங்களில் எந்தெந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வர வேண்டும், அதே மாதிரியே இந்த திருநன்னாளன்று எந்தெந்த பொருட்களை நாம் கட்டாயமாக வாங்கக்கூடாது, மிகவும் முக்கியமாக நமது இல்லத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பொருட்களை எல்லாம் இந்த தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாளன்று தன்வந்திரி பகவான் முன்னாடி வைத்து நாம் பூஜைகள் செய்ய வேண்டும். சரி, இப்போ நாம் இந்த வருடத்தில் வரக்கூடிய தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாள் எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நாம் என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும், எதை வாங்கக்கூடாது, மிகவும் முக்கியமாக நாம் அனைவருமே நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்காக இந்த தந்தேரஸ் என்கின்ற தன்வந்திரி ஜெயந்தி தினத்தன்று எந்தெந்த பொருட்களை வைத்து நாம் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம். இந்த திருநன்னாளை தன்வந்திரி ஜெயந்தி என்றும் நாம் அழைக்கின்றோம். இந்த திருநன்னாளை வட இந்தியர்கள் அனைவருமே பெரும் விமர்சையாக கொண்டாடுவார்கள். இந்த நாளில் தான் மகாலட்சுமி தாயாருடன் குபேர பகவானும் நமது இல்லம் நோக்கி வருவார்கள். ஆகவே தான் வட இந்தியர்கள் அனைவருமே இந்த தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாளன்று தங்களது இல்லங்களில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து தன்வந்திரி பகவானுக்கும் பூஜைகள் செய்வார்கள். இந்த திருநன்னாளன்று வீட்டு வாசலில் மாயிலை தோரணம் கட்டி கலர் கோலங்களான ரங்கோலி போட்டு தீபங்களை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாருடன் குபேர பகவானையும் நமது இல்லத்திற்கு வரவேற்க வேண்டும். இந்த திருநன்னாளன்று சில வகையான பொருட்களை நாம் வாங்கி வைத்து பூஜை செய்வதனால் நமது இல்லத்தில் இருக்கின்ற பண கஷ்டம் என்பது முற்றிலும் தீர்ந்துவிடும். மிகவும் முக்கியமாக இந்த தன்வந்திரி ஜெயந்தியான தந்தேரஸ் தினத்தன்று தன்வந்திரி பகவானுக்கு சில வகையான பொருட்களை வைத்து நாம் பூஜை செய்யும்போது அந்த இல்லத்தில் இருக்கின்ற அனைத்து நபர்களுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார்கள். சரி, இப்போ நாம் இந்த 2023 வருடத்தில் வரக்கூடிய தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாள் எந்த நாளில் வருகிறது, அன்றைய தினத்தில் நமது இல்லத்தில் எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும், மிகவும் முக்கியமாக நமது இல்லத்தில் இருக்கின்ற பணப்பிரச்சனை தீர்வதற்காக இந்த தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாளன்று என்னென்ன பொருட்களை எல்லாம் நமது இல்லத்திற்கு வாங்கி வர வேண்டும், எந்தெந்த பொருட்களை நாம் கட்டாயமாக வாங்கக்கூடாது என்பதை பார்க்கலாம். மகாலட்சுமி நமது இல்லம் நோக்கி வரக்கூடிய திருநன்னாளான தந்தேரஸ் தினத்தன்று நமது இல்லத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் வரவேற்று நமது இல்லத்தில் பூஜைகள் செய்ய வேண்டும். இந்த திருநன்னாளன்று தன்வந்திரி பகவானுக்கும் நாம் பூஜைகள் செய்ய வேண்டும். இந்த மூன்று பேருக்கும் நமது இல்லத்தில் பூஜை செய்தாலே பணக்கஷ்டம் இருக்காது, மனக்கஷ்டம் இருக்காது, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம். முதல்ல இந்த தந்தேரஸ் தினத்தன்று தன்வந்திரி பகவானுக்கு நாம் பூஜை செய்யும்போது எந்தெந்த பொருட்களை எல்லாம் வைத்து பூஜை செய்ய வேண்டும், அதே மாதிரியே இந்த பூஜை செய்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம். முதல்ல இந்த தன்வந்திரி ஜெயந்தியான தந்தேரஸ் தினத்தன்று தன்வந்திரி பகவானுக்கு பூஜைகள் செய்யும்போது அவர் முன்னாடி சின்னதாக ஒரு மண் பாத்திரத்தில் தனித்தனியாக வைக்க வேண்டும். அந்த மண் பாத்திரம் என்பது ஒரு தட்டாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன மண் பானையாக வாங்கி கொள்ளலாம், அல்லது சின்ன மண் கப்பாக வாங்கி கொள்ளலாம். அப்படி எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் சின்னதாக மண் அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் நான் சொல்ல போகின்ற இந்த பொருட்களை கொஞ்சமாக எடுத்து அந்த மண் அகலில் வைத்து நீங்கள் தன்வந்திரி பகவான் முன்னாடி வைத்தாலே உங்களது வீட்டில் இருக்கின்ற அனைவருமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சரி, இப்போ நாம் அந்த பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். முதலாவதாக மஞ்சள். மஞ்சள் நீங்கள் விரலி மஞ்சளாக எடுத்துக்கொள்ளலாம், அப்படி இல்லை என்றால் மஞ்சள் பொடியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி என்பது நாம் சாம்பாருக்கெல்லாம் போடுகின்ற கொத்தமல்லி விதையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், மிளகு, ஓமம், சுக்கு, வெல்லம், துளசி, பிரியாணி இலை, கல் உப்பு.
இவை அனைத்தையுமே ஒரு சின்ன சின்ன மண் பாத்திரத்தில் எடுத்து தன்வந்திரி பகவான் முன்னாடி வைக்க வேண்டும். கல் உப்பு மட்டும் நீங்கள் தனியாக ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து அந்த கல் உப்பு மேலே 1 ரூபாய் நாணயத்தை சேர்த்து வைக்க வேண்டும். இந்த முறையில் உங்களது இல்லத்தில் தன்வந்திரி பகவான் முன்னாடி இந்த பொருட்களையெல்லாம் வைத்து தீபம் ஏற்றி உங்களது வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடும் இல்லாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டாலே அந்த வீட்டில் இருப்பவர்கள் கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். இப்போ நாம் இந்த தன்தேரஸ் தினத்தன்று நமது இல்லத்திற்கு மகாலட்சுமி தாயாருடன் குபேர பகவானை வரவேற்பதற்காக எந்தெந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்றும் எந்தெந்த பொருட்களை நாம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பார்க்கலாம். முதலில் வாங்க வேண்டிய பொருட்கள் தாமரை விதை. இந்த தாமரை விதை என்பது நமது இல்லத்திற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை தரக்கூடியது. அதாவது எந்த இல்லத்தில் தாமரை விதை இருக்கின்றதோ அந்த இல்லத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் என்பவள் நித்திய வாசம் செய்வாள். அதே மாதிரியே துடைப்பமும் கண்டிப்பாக வாங்க வேண்டும். எந்த இல்லத்தில் துடைப்பம் தந்தேரஸ் தினத்தன்று வாங்கப்படுகிறதோ அந்த இல்லத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சத்துடன் குபேர பகவானும் நித்திய வாசம் செய்வார். மிகவும் முக்கியமாக இந்த தந்தேரஸ் தினத்தன்று துடைப்பம் வாங்குவதினால் அந்த வீட்டில் இருக்கின்ற தீய சக்தி என்பது முற்றிலும் போய்விடும். ஆகவே தான் இந்த நாளன்று கண்டிப்பாக துடைப்பம் வாங்க வேண்டும். அடுத்ததாக கல் உப்பு. இந்த கல் உப்பில் மகாலட்சுமி என்பவள் நித்திய வாசம் செய்கின்றாள். ஆகவே மகாலட்சுமி கடாட்சம் நமது இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாளன்று கல் உப்பு என்பதை வாங்க வேண்டும். மிகவும் முக்கியமாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம். இந்த பொருட்களையும் தந்தேரஸ் தினத்தன்று நீங்கள் கட்டாயமாக வாங்க வேண்டும். இந்த தந்தேரஸ் தினத்தன்று வட இந்தியர்கள் வாங்குகின்ற பொருட்கள் மிகவும் முக்கியமானது தங்கம் வெள்ளியாகும். இந்த தங்கம் வெள்ளியை அவர்கள் கண்டிப்பாக 1 கிராம்லையாவது வாங்கி வைத்து விடுவார்கள். நம்முடைய வசதிக்கேற்ப நமக்கு வசதி இருந்தால் தங்கம் வெள்ளி வாங்கலாம். அப்படி வசதி இல்லாதவர்கள் மறக்காமல் கல் உப்பை வாங்கி வைத்து அந்த கல் உப்புடன் 11 ரூபாய் சேர்த்து நீங்கள் மகாலட்சுமி தாயார் முன்னாடி வைத்து விடுங்கள். இதை வைத்தாலே உங்களது இல்லத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும். சரி, இப்போ நாம் இந்த தந்தேரஸ் தினத்தன்று என்னென்ன பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடாது என்று பார்க்கலாம். இந்த தினத்தன்று நீங்கள் தவிர்க்க வேண்டிய பொருட்கள். நிறைய பேருக்கு இந்த தந்தேரஸ் தினத்தன்று ஷாப்பிங் செய்கின்ற நேரத்தில் எந்தெந்த பொருட்களை எல்லாம் நாம் வாங்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அந்த பொருட்களை வாங்க தோன்றும். இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி உங்களது இல்லத்தில் வைப்பதினால் அந்த இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே தவிர்க்க வேண்டிய பொருட்களை இந்த தந்தேரஸ் தினத்தன்று வாங்காமல் தீபாவளி முடிந்த பிறகு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இப்போ நாம் இந்த தவிர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன என்று பார்க்கலாம். கண்ணாடியால் செய்த எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. அடுத்ததாக கூர்மையான ஆயுதங்களையும் இந்த தந்தேரஸ் தினத்தன்று வாங்கக்கூடாது. மிகவும் முக்கியமாக பீங்கான் பாத்திரங்களாக இருக்கட்டும் அல்லது எவர் சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும், இவை இரண்டையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த நாளன்று நீங்கள் பாத்திரம் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் வெள்ளி, பித்தளை, செம்பு இந்த உலோகம் கொண்ட பாத்திரங்களை மட்டுமே வாங்க வேண்டும். தந்தேரஸ் தினத்தன்று பீங்கான் பாத்திரமோ கண்ணாடி பாத்திரமோ எவர் சில்வர் பாத்திரங்களோ இவை எதையுமே நீங்கள் வாங்கி வரக்கூடாது. சரி, இப்போ நாம் இந்த 2023 வருடத்தில் வரக்கூடிய தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாள் எந்த நாளில் வருகிறது, நமது இல்லத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாள் 10/11/2023 வெள்ளிக்கிழமை என்று வருகிறது. அதாவது நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று தந்தேரஸ் என்கின்ற திருநன்னாள் வருகிறது. இந்த நாளில் நமது இல்லத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டியதற்கான சரியான சுப முகூர்த்த நேரம்
மாலை 5:45 7:45 லக்ஷ்மி குபேர பூஜை நாம் செய்து முடிக்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களது இல்லத்தில் நீங்கள் வாங்கி வந்த பொருட்களை வைத்து லக்ஷ்மி குபேரனுடன் தன்வந்திரி பகவானுக்கும் பூஜைகள் செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இல்லத்தில் அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்கும். உங்கள் அனைவருக்கும் தந்தேரஸ் திருநன்னாள் வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.